குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன். மீண்டும் இன்று உங்கள் அனைவரையும் நம்மளுடைய மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு யூடியூப் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பழமொழிகளும் கூற்றுக்களும் மிகப்பெரிய மனிதர்களுடைய கருத்துக்களும் கோட்ஸு ப்ராவர்ப்ஸு சேயிங்ஸ்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அனைத்தும் மனித வாழ்க்கைக்கு உகந்தவையா, மனித வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் இது அப்ளை ஆகுமா, மனித வாழ்க்கைக்கு இது தேவையா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற பாதை கரெக்டாக தப்பான்ற கேள்வி நமக்குள்ளேயே 1008 இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட உயர்ந்தவங்க சாதித்தவங்க வாழ்க்கையில் நல்ல மேலான நிலையில் மன அளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி நல்ல லெவலில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டு பேரும் சொல்லலை, இவர் இது சொல்லியிருக்கிறாரு அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நல்லது கெட்டது அப்படின்றத நமக்குள்ளே தேடாமல் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அது மூலமா வர நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது நல்லதா கெட்டதா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னைய கேட்டால் இது நல்லது கெட்டது அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லா பழமொழிகளும் எல்லா கூற்றுக்களும் அந்த கோட்ஸு ப்ராவர்ப்ஸு சேயிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா நேரத்திற்கும் ஒத்து வராது, சரிப்பட்டு வராது. என்ன காரணம்னு வந்து கேட்டிங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். உங்களுடைய சுச்சுவேஷன் மாறுறப்போ பழமொழியே மாறும். அப்போ அந்த பழமொழியை அங்கே அப்ளை பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே, மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு அற்புதமாக சொல்லியிருக்காங்க. எப்படி மதியாதார் தலைவாசல் மிதியாதே, நல்ல பழமொழி தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுங்க, ஃபாலோ பண்ணுறோம், நம்மளை மதிக்காதவங்க வீட்டுக்கு போக மாட்டோம். மதிக்காதவங்க வீட்டுக்கு நம்ம போகலை அப்படின்னா, எப்படி ஒருத்தங்க மேலே நம்மளை வெறுக்கிறவங்க மேலேயும் நம்ம அன்பு காட்டுற அந்த பக்குவத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, அந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம எப்போ நம்ம வருவோம். ரெண்டாவது, இன்னைக்கு கோட்ஸ் யார் வேணாலும் எழுதலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதை நான் தவறுன்னு சொல்ல, அவங்கவுங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரியான கோட்ஸ் வந்து இன்னைக்கு மனிதர்கள் மக்கள் எழுதிட்டுருக்காங்க. அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மதியாதார் தலைவாசல் மீதியாதேன்னு ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா, அது நல்ல பழமொழி தான், மதிக்காதவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்ற நல்லது தான். பட் எல்லா நேரத்துலையும் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட கணவனோ மனைவியோ உங்கள்கிட்ட கோச்சு விட்டு சண்டை போட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்க, உங்கள் மனைவியே வீட்டை விட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, என்னவே அவள் மதிக்கல, அவள் வீட்டுக்கு போய் நான் கூப்பிட்டு வரணுமான்ற மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன மாதிரி ஆகும், ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கும். உங்களுடைய நீங்கள் என்னதான் அவங்கள பிரிஞ்சு இருந்தால் கூட, அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தேவைகள் பூர்த்தி பண்ணிக்க முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு தேவைன்ற தேவைகளை ஒரு அம்மா இல்லாமல் பூர்த்தி பண்ண முடியாது. தாய்மைன்றது அது வேறு கான்செப்ட். அதை என்னதான் இருந்தாலும் ஒரு தந்தை என்பவர் பூர்த்தி பண்ணவே முடியாது. அப்போ இது மூலமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு ஒரு பழமொழியில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியே சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பழமொழியும் எடுத்துக்கணும், உங்களோட சுச்சுவேஷனையும் பார்க்கணும். இதை ரெண்டே அடாப்ட் பண்ணி பாருங்கள், என்ன இது கரெக்டாக இருக்காது, ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்கள். இதை கொஞ்சம் உங்கள் மைண்டில் ஓட விடுங்க. எவ்ரி ஒன் ஹாவ் தயர் மைண்ட்ஸ். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுடைய ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கியுள்ளதுன்னு விவேகானந்தர் சொல்கிறாரு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லுறோ, என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க, நமக்குள்ள அபரிமிதமான சக்தி இருக்குது. நான் டீப்பாக ஸ்பிரிச்சுவல்குள்ளே நான் போக விரும்பல, பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அபரிமிதமான சக்தி இருக்குது, அது உங்களுக்குள்ளே 100% இருக்குது, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ பழமொழி எடுத்துக்கோங்க, உங்கள் சுச்சுவேஷனை பாருங்கள், உங்கள் மைண்டுக்கு வேலை கொடுங்க. நீங்கள் அன்பே சிவம் மனமே குரு அப்படிங்கிறேன். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, அன்பே ஜீசஸ் மனமே குரு. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, அன்பே அல்லாஹ் மனமே குரு. ஆக மொத்தம் உங்கள் மனம் தான் உங்களுக்கு குரு. நம்மளுடைய குருமார்கள் நம்மளை வழி நடத்துவார்கள். குருன்றவங்க யாரு, எல்லாருமே குரு தான். ஒரு எறும்புகிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கலாம், ஒரு 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 குப்பை பெருக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். எல்லாருமே உங்களுக்கு குரு தான். அப்போது குரு என்பவர் உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்கள் விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள்ன்றாங்க. ஒரு குருவோட வெளிச்சத்தில் அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நம்ம கிராஸ் பண்ணி நம்ம சுடர் விட்டு எரியக்கூடிய பிரகாசமான ஒரு ஒளியாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஃபிலாசபி பேசுகிறேன்லாம் நினைக்க வேணாம், நீங்கள் ஃபிலாசபிலாம் கற்றுக்கணும். வாழ்க்கையோட உண்மையை நிதர்சனத்தை இருக்கிறத இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வாழ்க்கையில் புரிதல் என்பது ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ அந்த புரிதல்ன்றது என்ன, இந்த ப்ராவர்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா, 1008 கோட்ஸ் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணலாமா, அதை ஃபாலோ பண்ணலாமா, எதை ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நீ எதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் லிசன் டு யுவர் பாடி,
லிசன் டு யுவர் தாட்ஸ். உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் மேலே உங்களோட கவனம் என்னைக்கு போகுதோ அன்றைக்கி எல்லாமே ஆட்டோமேட்டிக்குள்ளே ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துடும். இதை தான் ஓஷோ அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார், விழிப்புணர்வாக இருங்க, உங்கள் தாட்ஸை ஒரு சாட்சியாளனா நின்று கவனிங்க. மார் புத்தரும் அதை தான் சொல்கிறாரு. இன்னும் மிகப்பெரிய மகான்கள் என்ன சொல்கிறாங்க, வள்ளலார் போன்றவர்கள் ஆத்ம விசாரம் பண்ணுங்கன்றாங்க. ஆத்ம விசாரம்னா என்ன, நமக்குள்ளே எழக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளே பதில் சொல்லி அடக்கிறது. ரமண மகரிஷி ஐயாவும் அதான் சொல்கிறாரு. சிவானந்த பரமஹம்சர் ஐயா என்ன சொல்கிறாரு, ஜீவசக்தியாகிய வாயு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வல்லீரல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையங்கிறார். இது சிவானந்த பரமஹம்சர் ஐயா சொல்லலை, இது ஒரு மகான் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது, அந்த சக்தியை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஞான சுடர் விட்டு எரிகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் ஆகலாம், மிகப்பெரிய மகான் ஆகலாம், மிகப்பெரிய ஞானி ஆகலாம்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறோம். உலக வாழ்க்கை மட்டும் இல்லாம இந்த உலக வாழ்க்கையை கடந்து ஒரு வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கு. அது என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சு அதை பிடிச்சிட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஈஸியா ஜெயிச்சிருவீங்க, மாஸ்டர் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு தாட் என்னன்னா, எல்லா பழமொழியும் எல்லா நேரத்துக்கு செட் ஆகாது. விட்டு கொடுத்து போங்க, சுச்சுவேஷனை பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க, உங்க புத்தியை யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க, உங்களுக்கான யூனிக்னஸ் வந்துடும், அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.